வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் உறவுகள் என்ற ஒரு சிந்தனையில் சிந்தனை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகள், அந்த உறவுகளில் இந்த உலக பொருள்கள் சார்ந்த உறவுகள் எதை பற்றி நாம் சிந்தனையை தொடங்கினோம். இந்த உலக பொருள்கள் நமது மனிதனிடம் எதனோடு தொடர்புடையது, எதை சார்ந்தது என்ற சிந்தனை. இந்த உலகப் பொருள்கள் உடலை சார்ந்ததா, மனதை சார்ந்ததா, உயிரை சார்ந்ததா என்ற சிந்தனை தான் இப்பொழுது. அப்போ இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் உடலை மட்டுமே சார்ந்தது என்று சென்ற பகுதியிலே நாம் பார்த்தோம். அப்போ இந்த உடல் உடலாக இருப்பதற்காக இந்த உலகப் பொருள்கள் நமக்கு உறவு கொள்கிறது. இந்த உடல் உடலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதற்காக இருக்க வேண்டும் என்று கேட்கும்போது அது அதற்கு அடுத்த நிலையாகிய மனதின் தேவை என்ற நிலைக்கு போகும். இந்த உடல் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒன்று, புலன்கள் மூலமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் உடலுக்குள்ளாக மனம் உயிர் இரண்டும் மறைபொருளாக இருக்கிறது. மறைபொருளாக இருக்கிறதுனால அது இன்றைக்கு விஞ்ஞானம் மனம் என்பதையும் உயிர் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அது இருக்கிறது என்று அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. ஆனால் அதற்காக இந்த உடலையே வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டே சென்றோம் என்று சொன்னால், அப்படி ஒரு பார்வையில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அது என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த உடலையும் கெடுத்து விடுகிறது, மனதையும் துன்பம் நிலையாக்கி விடுகிறது, உயிரும் அழிந்துவிடக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அப்போது இந்த மறைபொருள்கள் என்பதை நாம் விஞ்ஞான ரீதியாக உணர்ந்த பிறகுதான் அதற்கு மதிப்பு கொடுப்போம் என்று சொன்னால், அதுவரை அந்த மனதாலும் உயிராலும் நாம் அடைகிற அந்த துன்பம் என்பதை நம்மால் தவிர்க்க இயலாது. சரி, அப்போ இந்த உடல் இல்லாமல் இந்த மனமோ உயிரோ அதனுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியாது. அது இந்த உலகில் வாழ்வு என்ற ஒரு நிலைக்கு வர முடியாது. இந்த உடல் அந்த உயிர் மனம் இயங்குவதற்கான ஒரு தளம். உயிர் தனியாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கலாம், ஆனால் அந்த உயிருக்கு வாழ்க்கை என்பது இல்லை. வாழ்க்கை என்பது இல்லை என்று சொன்னால் அங்கு உணர்வு என்பது இல்லை. உணர்வு என்பதும் இல்லை. அந்த உயிரில் இருக்கக்கூடிய களங்கங்களை கழிப்பதற்கான வழியும் இல்லை. அந்த உடலிலிருந்து உயிர் வெளியே வந்துவிட்டால் அந்த களங்கங்களோடு இருக்கக்கூடிய, பதிவுகளோடு இருக்கக்கூடிய உயிர் அந்த பதிவுகளை தாங்கி இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை கழிப்பதற்கான சூழ்நிலையே இல்லை. அதை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு உணர்வு என்ற ஒன்று வந்தாக வேண்டும்.
அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய மனம் என்ற ஒன்று வந்தாக வேண்டும். அப்போ இந்த உயிர் மட்டும் தனியாக இருக்கும்போது அந்த உயிருக்கு மனம் இல்லை. இந்த உடலோடு இந்த உயிர் இணைந்து இருக்கும்போதுதான் அந்த உயிரின் படர்க்கை நிலையாகிய மனம் என்பது அங்கு மலர்கிறது. அப்போ மனம் என்பதே இந்த உடலோடு இருக்கும்போது தான் இந்த உயிரிலிருந்து மனம் என்பதே தோன்றும். அப்போ இந்த உடல் இருப்பதற்கும் உடல் பயணிப்பதற்கு, அதாவது இந்த உயிர் பயணிப்பதற்கும் அந்த உயிர் மனமாக விரிந்து உணர்வு என்ற ஒரு நிலையை அடைவதற்கும் இந்த உடல் ஒரு தளமாக இருக்கிறது. அப்போ இந்த உடலினுடைய வேலையே என்ன என்று கேட்டால், இந்த உயிரினுடைய அந்த நோக்கத்தையும் மனதினுடைய அந்த நோக்கத்தையும் அவைகள் நிறைவு செய்து கொள்வதற்கு இந்த உடல் அதற்கு உதவி செய்யக்கூடியது தான் இந்த உடல். இந்த உடலுக்குன்னு தனியாக ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி சமுதாயம் இந்த உடல்தான் இந்த மனிதனில் உடல்தான் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு, இந்த உடலை பராமரிப்பதற்காக அதற்காக இப்பொழுதெல்லாம் பொருள்களை விற்பனை செய்து குவித்து கொண்டிருக்கிறார். இந்த உடலை அழகுபடுத்தி பராமரிப்பதுன்னா ஆரோக்கியமாக பராமரிப்பதுங்கிறதுக்கு இல்லை, அழகுபடுத்தி பராமரிப்பது. அதற்காகவே இப்பொழுது இந்த நமது உலகில் விற்கப்படும் உலக பொருள்களின் எண்ணிக்கையை பார்த்தோம் என்று சொன்னால் அது யாரும் கணக்கெடுத்து பார்த்துருக்க மாட்டாங்க. கணக்கெடுத்து பார்த்தால் தெரியும், அவை இந்த உடலை உடலாக வைத்திருப்பதற்கான அந்த தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அந்த பொருள்களை விட பல மடங்கு அது அதிகமாகி இருக்கிறது என்பதை உணர முடியும். இப்போ இந்த உடல் அதை கேட்டதா? இந்த உடல் சார்ந்தது என்று சொல்கிறோம், உடல் சார்ந்தது என்று அந்த உடல் கேட்கவில்லை. அப்போ இந்த உடலுக்கு சாராத, இந்த உடல் கேட்காததை இந்த உடலுக்கு என்று வாங்கி குவிக்கக்கூடிய அந்த பொருள்களினுடைய எண்ணிக்கை தான் இன்று அதிகமாக இருக்கிறது. ஒரு பெரிய மாலில் போய் ஒரு பெரிய அந்த எல்லா பொருள்களும் விற்கக்கூடிய கடைகளுக்கு போய் பாருங்கள், இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கான பொருள்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், இந்த உடலுக்கு தேவை என்று இந்த மனம் சொன்னதுக்கான பொருள்கள் அதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும், 90% அதான் இருக்கும். இந்த உடலுக்கு தேவையான பொருள்கள் 10% இருக்கும். அப்படி ஆகிவிட்டது. அப்போ இப்போது இந்த உலகப் பொருள்கள் உடலை சார்ந்தது என்று சொல்லிவிட்டு இப்போ இந்த மாதிரி கூடியதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உலகப் பொருள்களை மனம் சார்ந்ததாக மாற்றிவிட்ட மனிதன். மனிதனுக்கு மட்டும்தான் இப்படி, இந்த அலங்கார பொருள்கள் எல்லாம் மனிதனுக்கு மட்டும்தானே. ஆனால் இவன் இப்போ அதையும் என்ன பண்ணுறான், அதையும் விலங்குகளுக்கும் இவன் அலங்காரப்படுத்தி பார்க்கறதற்கு அந்த அதையும் நிறைய கொண்டு வந்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே போய் பார்க்கும்போது பெட் அனிமல்ஸுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை விட பெரிய நியான் லைட் போட்டு அப்படியே அவ்வளோ டெக்கரேஷனாக ஏசி ரூம் போட்டு அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. இப்போ இது அந்த நான் அந்த விலங்குகளுக்கு இவன் அதை அலங்காரப்படுத்தி பார்க்கக்கூடியதற்கு அத்தனை பொருள்கள் அங்கே விற்பனை ஆகிறது. அப்போ இந்த உலகப் பொருள்கள் அப்படின்னு நாம் இன்றைக்கி சாதாரணமாக பேசிட்டோம், அதை எது என்று சொன்னால் இந்த இயற்கை இந்த உடலை உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக உற்பத்தி செய்து
ஆல்ரெடி மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடியே உற்பத்தி செய்து வைத்திருந்த பொருள்கள் தான் உலகப் பொருள்கள். அது இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து இந்த உடலை உடலாக ஆரோக்கியமாக பராமரிப்பதற்காக இங்கு இயற்கை வளமாக வந்த பொருள்கள், அதுதான் உலகப் பொருள்கள். ஆனால் மனிதன் அதை உருமாற்றம் செய்து, மகரிஷி சொல்லுவாங்க, இயற்கை வளங்களை வாழும் வளமாக மாற்றுவது என்று, இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவது என்று. அப்போ இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுறதுன்னா என்ன செஞ்சான்னா, ஒரு மரம் வருது, அந்த மரத்தில் என்ன பண்ணா, மாட்டு வண்டின்னு ஒன்று தயார் பண்ணான் அது போகிறதுக்கு. அப்போ அந்த இயற்கை வளம், அது நீங்கள் அந்த வளம் எப்பொழுதும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த வளத்தை பயன்படுத்தி ஏர் உழுதான், விவசாயம் செய்தான், வீட்டுக்கு வேண்டிய அந்த ஃபர்னிச்சர்லாம் பண்ணான். இது எல்லாமே அந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி அமைத்து கொண்ட மனிதன். இந்த உடல் சௌகரியமாக இருப்பதற்காக அதை எடுத்து பயன்படுத்தினான். ஆனால் இப்பொழுதெல்லாம் எப்படி ஆகிவிட்டது என்று பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகப் பொருள்கள் அனைத்தும் நிறைய மேக்சிமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இயற்கை வளம் என்பதிலிருந்து எடுத்தது இல்லை. என்ன பண்ணுறான், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அதன் மூலமாக செய்த பொருள்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒன்று சிந்திக்கணும், உலகப் பொருள்கள் அப்படின்னு சொன்னால், இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் இந்த பூமியில், அதாவது பூமியில் அடியில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் அது தானாக மேலே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த வளங்கள், அதைத்தான் நாம் என்ன பண்ணணும், வாழும் வளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பூமிக்கு அடியில் போய் தோண்டி எடுத்து இன்றைக்கி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி அதிகமாகிவிட்டது. அப்படியாக்கிட்டோம், சரி. அப்போ அந்த அடிப்படையில் இந்த உடல் உடலாக வாழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை. இப்போ பாருங்கள், இந்த உலகப் பொருள்கள் உடலை சார்ந்ததுங்கிறத சரியாக பயன்படுத்தி கொள்வது விலங்கினங்கள். இப்போ மனிதன் என்ன பண்ணுறான், அதை அதிகமாக அளவு மீறி பயன்படுத்தினான். ரெண்டு விதம் இருக்குது. இப்போ விலங்கினத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, விலங்கினங்கள் இயற்கை வளத்தை என்ன பண்ணும், தேவையின் அளவில் அளவில் அளவோடு பயன்படுத்தி கொள்ளும், அனுபவித்து கொள்ளும். மனிதன் அளவை மீறி அனுபவிப்பான், ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை அந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றிங்கிறதுங்கிறது ஒன்று. மனிதன் அதை எப்படி பண்ணுறான், அதை விதவிதமாக மாற்றி அனுபவிக்கக்கூடியதை மனிதன் செய்கிறான். ஆனால் அந்த விலங்கினங்கள் அப்படி செய்யாது. இருப்பதை இருப்பது இருப்பதை அப்படியே அந்த பொருள்களை அனுபவம் செய். இவன் அதை எடுத்து அதை பல்வேறு விதமாக அதை உருமாற்றம் செய்து சுவைப்படுத்தி அழகுபடுத்தி அப்படியெல்லாம் அனுபவிக்கக்கூடியதாக வந்து விடுகிறான். அப்போ இப்போ இந்த இடத்துல, அப்போ விலங்கினத்தை விட மனிதன் இந்த இரண்டு வகையிலும் வேறுபட்டு இருக்கிறான். ஆனால் அதை எப்படி இவன் நினைத்து கொள்கிறான் என்று சொன்னால், விலங்கினத்தை விட நாம் உயர்ந்து இருக்கிறோம் என்று நினைத்து கொள்கிறான். இதை உயர்ந்திருக்கிறானா வேறுபட்டு இருக்கிறானா அப்படின்னா, வேறுபட்டு தான் இருக்கிறான். உயர்ந்து இல்லை, உயர்ந்தில்லை, வேறுபட்டு இருக்கிறார். அப்போ என்னாச்சு, அப்போ இந்த ஐந்து புலன்கள் மூலமாக அனுபவம் செய்யக்கூடிய இந்த உலகப் பொருள்கள், அவற்றை ஒன்று அதிகமாக அனுபவிக்கக்கூடிய அளவில் வேறுபடுகிறான், இன்னொன்று பல்வேறு வகையில் சுவைப்படுத்தி அழகுபடுத்தி பார்ப்பதில் இவன் வேறுபடுகிறான். அதனால் என்ன பண்ணுறான், நாங்கள் வந்து விலங்கினத்தை விட உயர்ந்தவர்கள்,
என்று ஒரு தன்மணிப்பு ஏற்பட்டு விட்டது. மனிதனுக்கு இப்படி ஒரு தன்மணிப்பு இருக்கு, விலங்கினத்தை விட மனிதன் உயர்ந்தவன் என்ற ஒரு தன்மணிப்பு. உண்மையிலேயே விலங்கினத்தை விட மனிதன் எவ்வாறு உயர்ந்தவன் என்று சொன்னால், இப்படி அளவு முறை மீறி அந்த அதை அழகுபடுத்தி அனுபவிக்கிறது மனிதனுடைய உயர்வு அல்ல. இது ஆறாவது அறிவு என்ற பெற்ற மனிதனுடைய அந்த உயர்வு நிலை இது அல்ல. அந்த ஆறாவதுனுடைய அறிவினுடைய வேலை இது அல்ல. அதனுடைய வேலையே வேற, அதை இன்னும் தொடங்கவே இல்லை மனிதன். ஆறாவது அறிவை நல்ல ஒரு செவன் லீவர் கார்ட்ரேஜ் பூட்டு போட்டு பூட்டி வச்சுருக்கான், அது தொடங்கவே இல்லை அப்படியே இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த ஆறாவது அறிவை இப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த வகையில் கொண்டு போய் தடம் மாறி விட்டுருக்கான். அப்படி தான் சொல்லு, ஆறாவது அறிவு தன்னுடைய வேலையை இன்னும் தொடங்கவில்லை. அப்போ இப்படி ஒரு தன்மணிப்பு மனிதனிடம் இருக்கிறது. இதுதான் தன்மணிப்பு, விலங்கினத்தை விட மனிதன் உயர்ந்தவன் என்று. இந்த உயர்ந்த நிலையால் இந்த ரெண்டு வகையில் சொன்னமே, விலங்கினத்தை விட வேறுபட்டு இருக்கிறான்னு சொன்னமே, உயர்ந்து இல்லை வேறுபட்டு இருக்கிறான் என்று சொன்னமே, அந்த வேறுபட்ட நிலை என்பது மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறதா சுகவீனத்தை கொடுக்கிறதா என்று பார்க்கணும் அப்படின்னு சிந்திக்கணும். இந்த வேறுபட்டு இருக்கக்கூடிய மனிதன்தான் எப்படி இருக்கிறான், நோயில் அகப்பட்டு கொண்டிருக்கிறான், வியாதியஸ்தனாக இருக்கிறான். இப்படி வேறுபட்டு அனுபவிக்கக்கூடியவனுக்குத்தான் இவ்வளவு பெரிய 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 மருத்துவமனைகள், பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் அவனுக்கு தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ விலங்கினத்துக்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாம் இவன் வேறுபடுத்தி அனுபவித்தானே, அதை இவன் ஊட்டினானே விலங்கினங்களுக்கு, இவன் கூட வாழக்கூடிய இவன் வளர்க்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஊட்டினானே, அவற்றிற்கு மட்டும் வியாதி வருகிறது. இப்போது காட்டில் இருக்கக்கூடிய கோழி அதுக்கு வியாதி வருவதில்லை. ஆனால் இங்கே இவன் வளர்க்கக்கூடிய கோழி இருக்கிறதே, அதற்கு என்ன செய்கிறான், இவன் தீவனம் தயார் பண்ணி இவன் கொடுக்குறான், மனிதன் கொடுக்குறான், வேறுபடுத்தி கொடுக்குறான். உலகப் பொருள்களை இவன் என்ன பண்ணுறான், சுவைப்படுத்தி வேறுபடுத்தி அப்படி கொடுக்குறான். இது எதுக்கு அப்படி கொடுக்குறான், அந்த தீவனத்தை எதுக்கு, இவன் கொடுக்குற தீவனமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு மாடு நல்லா போய் புல்லு மேய்ஞ்சிட்டு வரும், அப்படி வர்ற மாடு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் தான் பால் கறக்கும். அதுவும் எதுக்கு, அது கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கறது, அதில் இவன் கறக்கிறது 3 லிட்டர் கொடுப்பான். ஆனால் இவன் தீவனம் செய்து அதை கொடுக்குறான் பாருங்கள், அதை சுவைப்படுத்தி அதுலேருந்து 20 லிட்டர் கறக்கிறான். அதே மாதிரி அந்த கோழிக்கு தீவனம் போடுறான், 60 நாள் 65 நாள் 1.5 கிலோ 2 கிலோ அதுக்கு எடை கூடுற மாதிரி கொடுக்குறான். இவன் வசதிக்காது. அப்போ மனிதன் அந்த உருமாற்றி கொடுக்கக்கூடிய அந்த பொருள்கள், அவை அதை உணவாக எடுக்கிறதே, அவற்றிற்கு கடுமையான நோய் வருகிறது, பறவை காய்ச்சல் என்று சொல்கிறார். அது பரவுகிறது என்று சொல்கிறார். இது எங்கே, எந்த காட்டிலேயாவது பறவை காய்ச்சல் இருக்க, இல்லை மனிதன் வளர்க்கக்கூடிய இடத்துல. அப்போ மனிதன் அந்த மனிதனுடைய தன்மணிப்பு, நாங்கள் மனிதன் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு தன்மணிப்பு இருக்கிறதே, அந்த தன்மணிப்பு அவன் மனிதனாகவே இல்லை என்பதை காட்டக்கூடிய தன்மணிப்பாக இருக்கிறது. அவன் மனிதனாகவே இல்லை, எப்படி இருக்கிறான், விலங்கினத்திலிருந்து வேறுபட்டு இருக்கிறான். இதை நான் மனிதன் உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறான். அப்போ விஞ்ஞானிகள் இவ்வளவு தேடிக்கொண்டிருக்கிறார்களே என்று சொன்னால், விஞ்ஞானிகள் மனிதன் என்ற ஒரு நிலையை எப்படி அடைவது என்பதை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியதான் இருக்கிறது. அதை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை கண்டு உணர முடியவில்லை. எப்பொழுது மனம் என்பதை உணர்கிறார்களோ அதன் பிறகுதான் நாம் மனிதன் என்பதை உணர முடியும். அது வரைக்கும் மனிதன் என்பதை உணரவே முடியாது. மனம் என்ற ஒன்றை இதுவரைக்கும் நிறுவனம் செய்ய முடியவில்லை என்று சொல்லும்போது மனிதன் என்பதை அவன் உணரவே முடியாது அல்லவா. சரி, அப்போ இந்த உலகப் பொருள்கள் உடலை சார்ந்தது என்று சொல்கிறோம்,
இந்த உடலை சார்ந்தது என்று சொன்னால், இந்த உடலை ஆரோக்கியமாக உடலாக இருக்க வைப்பதற்கு பராமரிப்பதற்குத்தான் இந்த உலகப் பொருள்கள் பயன்பட வேண்டுமே தவிர, இந்த உலகப் பொருள்கள் உடலோடு சேர்ந்து உடலை கெடுப்பதற்காக பயன்படுகிறது என்று சொன்னால் அது நோக்கத்துக்கு முரண்பாடாக ஆகிவிடும். அப்போ இந்த உடல் எவ்வளவு நாளைக்கு இருக்கணும்? அதுக்கு ஒரு 120 வருடம் என்று சொல்லுகிறார்கள். 120 வருடம் இருக்கணும். அது இருக்கிறதுக்காக இந்த பொருள்களை பயன்படுத்துகிறோம். அதுதான் தேவைகள் மூன்றுன்னு சாமி சொல்லுவார். அது இருந்தாலும் அதற்கு மேலும் இந்த பொருள்களை நாம் சௌகரியமாக ஒரு வாழ்ந்து கொள்வதற்காக இந்த உலகப் பொருள்களை மேலும் உற்பத்தி செய்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், சௌகரியமாக வாழ்வதற்கு. இப்போ என்னாச்சுன்னா, இப்போது இந்த தன்மனைப்பு என்பது விலங்கினத்தை விட உயர்ந்தவன் என்று சொல்கிறான் இல்லையா. அப்போ என்ன, இதை விட விலங்கினங்கள் அனுபவிப்பதை விட அந்த பொருளை அதிகமாக அனுபவிப்பது ஒன்று, இன்னொன்று வேறுபடுத்தி அனுபவிப்பது. இப்போது அப்படி ஒரு தன்மனைப்பு வந்த அந்த மனிதன் இருக்கிறானே, அந்த தன்மனைப்பு இப்பொழுது இன்றைய சமுதாயத்தில் எந்த நிலையில் சென்று இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு சிந்தனை பார்க்க வேண்டும். என்ன என்று சொன்னால், இப்பொழுது எப்படி இருக்கிறது? இவன் விலங்கினத்தை விட மனிதன் உயர்ந்திருக்கிறான் என்ற தன்மனைப்பெல்லாம் நம்ம தாத்தா காலத்தோடு போயிடுச்சு, நம்ம அப்பா காலத்தோடு போயிடுச்சு. அதெல்லாம் இன்றைக்கி யாரும் பார்க்குறதே இல்லை, அந்த நினைக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அதை விட மேலே போயிட்டான். என்ன போயிட்டான் அப்படின்னா, இப்போது மனிதனுக்குள்ளாகவே ஒரு தன்மனைப்பு என்பது வந்துவிட்டது. எப்படி? இந்த மனிதர்களை விட நான் அதிகமாக அனுபவிக்கிறேன். எதை? உலகப் பொருள்களை. இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளை விட நான் அதிகமாக பொருளை வைத்திருக்கிறேன், நான் உயர்ந்தவன் என்ற ஒரு தன்மனைப்பு இங்கே வந்துடுச்சு. அப்போ எங்கே போயிட்டோம்? அந்த விலங்கினங்களிலிருந்து வேறுபட்டு இருக்கிற ஒரு தன்மனைப்பு போய் மனிதர்கள் மனிதர்களுக்குள்ளாக வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மனைப்பு என்பது புதிதாக உருவாகிவிட்டது. அது இந்த தலைமுறையில் ரொம்ப உருவாகிடுச்சு. நம்ம தாத்தா காலத்தில் அப்படி இல்லை. இப்போ இந்த தலைமுறையில் அது உருவாயிடுச்சு. மனிதனுக்குள்ளாகவே வேறுபடுத்தி வாழ்வது என்ற ஒரு இது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் அடுத்த தலைமுறை ரொம்ப அதிகமாக போகுது. அப்போ என்ன பண்ணுறோம்? இவர்கள் வைத்திருக்கும் பொருளை விட நான் அதிகமான பொருளை வைத்திருக்கிறேன், இவர்கள் அனுபவிக்கக்கூடிய பொருளை விட நான் அதிகமாக அனுபவிக்கிறேன், இவர் சாப்பிட்றத விட நான் அதிகமாக சாப்பிட்றேன். அப்போ பாருங்கள், அப்போ விலங்கினங்கள் அளவோடு சாப்பிட்டுச்சு, இவன் அளவுக்கு மீறி சாப்பிட்டா அங்கே வந்து தன்மனைப்பு வந்துச்சு. இங்கே மனுஷன்லேயே ஒருத்தன் அளவோடு சாப்பிட்றான், நான் அளவை மீறி சாப்பிட்டேன்னா அவனுக்கு தன்மனைப்பு. அதுதானே தன்மனை. அப்படி ஒரு தன்மனைப்பு இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், 100 ரூபாய்க்கு போய் சாப்பாடு சாப்பிட்றான், இல்லை 40 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்றான். இன்னொரு மனுஷன் என்ன பண்ணுறான், 52 வெரைட்டியை அப்படியே அடுக்கி வச்சுருக்கிற பஃபேயில் போய் என்ன செய்கிறான், 800 ரூபா ப்ளஸ் டேக்ஸ், மொத்தம் 1000 ரூபா கொடுத்து 52 ஐட்டம் வச்சுருக்காங்க, எதை வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அதில் சாப்பிட்றான். இப்போ என்னாச்சு? அப்போ என்ன, இவனுக்கு ஒரு தன்மனைப்பு வந்து போகுது. அவன் சாப்பிட்டது பாருங்க, 4 இட்லி தான் சாப்பிட்டான், நான் எத்தனை வெரைட்டி சாப்பிட்டேன். அப்போ என்ன பண்ணுறான், அதிகமாக அனுபவிக்கிறதையும் வேறுபடுத்தி சாப்பிட்றதையும் இவன் என்ன பண்ணுறான், அதை தன்மனைப்பாக மாற்றிவிட்டான். நீ என்னப்பா வெறும் இட்லி தானேப்பா சாப்பிட்ட, நான் ஃப்ரைடு இட்லி சாப்பிட்டேன்றான். அப்போ இப்போ என்ன மாறுது, அதிகமாக அனுபவிக்கக்கூடியதும் அந்த உருமாற்றம், அதாவது வேறுபடுத்தி அதை அழகுபடுத்தி இன்னும் சுவைப்படுத்தி அப்படி அனுபவிக்கிறதுல நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த உயர்வுதாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சு. உயிர்வாழ் மனப்பான்மையில் ஒரு தன்மனைப்பு வந்துடுச்சு. இப்போ மனிதனிடம் இருக்கக்கூடிய தன்மனைப்பெல்லாம் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. அப்போ இப்போ யாரும் விலங்கினத்தை என்ன பண்ணுவதில்லை, கம்பேர் பண்ணுறதில்லை, மனிதனுக்குள்ளாகவே கம்பேரிசன் வந்துடுச்சு.
வேறுபடுத்திங்கும் போது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவன் நடந்து போகிறான் அவன் காரில் போகிறான் அப்படிங்கிறது ஒரு வேறுபாடு அப்படின்னு சொன்னால், அதை விட அவனும் காரில் போகிறான் இவனும் காரில் போகிறான். இப்போ என்ன செய்கிறாங்க, அது தன்மணி இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். அவர் 8 லட்சரூபா காரில் போகிறாரு, இவர் என்ன பண்ணுறாரு 60 லட்சரூபா காரில் போகிறார். இவர் ஆடி காரில் போகிறாரு, அவர் மாருதி காரில் போகிறார் அப்படின்னு வச்சுங்க. இவர் 8 லட்சரூபா காரில் போகிறாரு, அவர் 80 லட்சரூபா காரில் போகிறாரு, ரெண்டுமே கார் தான். அப்போ என்ன பண்ணுறான், நான் 80 லட்சரூபா காரில் போகிறேன்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு தன்மணி வந்துடுது. இந்த மனிதனுக்குள்ளாகவே நான் இவரை விட உயர்ந்தவன் என்ற ஒரு தன்மணிப்பு வந்து போச்சு, தன்மணிப்பு. அப்போ இது எப்படி ஆகுது, இது நாட்டுக்கு நாடு இந்த தன்மணிப்பு வருது. இப்போ இந்த உலகத்தில் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மணிப்பு எந்தெந்த லெவலில் போய் நிற்கிதுன்னு பாருங்கள். இது எதை பொறுத்து இந்த தன்மணிப்பு வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலக பொருள்களை வைத்துத்தான் இந்த தன்மணிப்பு வருகிறது. இந்த தன்மணி போடுறதுக்கே இந்த உலக பொருள்கள் தான் காரணமாக இருக்கிறது. இவன் வைத்திருக்கக்கூடிய பொருள்கள், இவன் அனுபவிக்கக்கூடிய பொருள்களை வைத்துத்தான் இவனுக்கு தன்மணிப்பு உண்டு. அப்போ இன்றைக்கி தன்மணிப்புன்னு உச்சத்தில் இருக்கிறான், உச்சத்தில் இருக்கிறான். ஆனால் இந்த 800 கோடி மனிதர்களினுடைய அந்த உடலும் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அந்த உடல் அது சொல்லுது, எனக்கு இவ்வளவுதான் தேவை, நான் இந்த உடலாக ஆரோக்கியமாக உடலாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இவ்வளவு பொருள்கள் வேண்டும், இது போதும் என்று அது சொல்லுகிறது. ஆனால் இவனுடைய தன்மணிப்பு தான் இவ்வளவு பொருள்களை குவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு வருகிறது. அப்போ இப்போது இந்த உலக பொருள்கள் உடல் சார்ந்ததாக இருக்கிறதா மனம் சார்ந்ததாக இருக்கிறதா என்று கேட்டால், இது இன்றைக்கு 100% மனம் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த உலக பொருள்களுக்கும் இந்த மனதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, மேக்சிமம் இல்லை. இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா, மனதுக்கு இந்த உலக பொருள்களில் இந்த மனம் என்ன பண்ணும், மனதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உடலுக்கு தேவையான பொருளை கொடுக்கறது. அதுக்கு மேலே இந்த உலக பொருள்களை அது என்ன பண்ணும், ரசிக்கும், அவ்வளோதான். மனதனுடைய தேவை என்னன்னா ரசித்தல் ஒன்று தான். இந்த உடலுடைய தேவை என்பது இந்த உடலை பராமரிப்பதற்காக இந்த பொருளை என்ன பண்ணுறது, துய்ப்பது. ஆனால் இந்த மனதனுடைய தேவையில் துய்ப்பது என்பதே இல்லை, துய்ப்பது என்பதே இல்லை, ரசித்தல் என்பது தான் இருக்கிறது. ரசித்தல் என்பது இருக்கிறது என்று சொல்லும்போது, இதை நம்ம வந்து அதை வாங்கி வைத்து கொண்டு தான் ரசிக்க வேண்டும் என்று இல்லை, அப்படிதான் இல்லை. இப்போது ஒரு ஒரு மனம் ரசிக்க வேண்டும் என்று சொல்லணும்னு வச்சுங்க. இப்போது ஒரு அழகான வீடு இருக்கிறது, யாரோ ஒருவர் கட்டியிருக்கிறார், இந்த மனம் அதை பார்க்கிறது, ரசிக்கிறது. இதை ரசிப்பதற்கு அவர் ஏதாவது 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு வாடகை என்று எந்த வீட்டுக்காரராவது கேட்க முடியுமான்னு கேட்க முடியாது. அங்கு வசிப்பதற்கு வேணால் கேட்கலாம், வாடகை கேட்கலாம், ஆனால் அதை ரசிப்பதற்கு ஒன்றும் வாடகை தேவையில்லை, அவ்வளோதானே. இந்த மனம் ரசிக்கிறது, ரைட்டு. அந்த வீட்டை எத்தனை மனங்கள் ரசிக்க, இந்த அந்த பக்கத்தில் 1000 பேர் போகிறாங்க, 1000 பேர் பார்த்து ரசிச்சுட்டு போகிறான், அதை ரசிக்கிறான், அவ்வளோதான். அப்போ அது அதுவாக இருக்கிறது, ரசித்து கொண்டிருக்கிறான். இந்த பொருள்களினுடைய தேவை கூடவே கூடாது. அப்போ மனதனுடைய தேவை என்பது ரசித்தல் என்பது தான். இப்போ சாதாரணமாக தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயும் அப்படியே பூத்தொட்டி விடுறாங்க. நீங்கள் பூத்தொட்டி வாங்கி என்ன பண்ணுறீங்க, 1000 ரூபாய்க்கு வாங்கி பூத்தொட்டி விடுறீங்க, அவனு பொறுத்து விடுறாங்க, அப்படியே அப்படி அது பொறி பொறியாக வருது. இதை பார்க்குறதுக்கு மனம் என்ன பண்ணுது, ரசிக்குது, அவ்வளோதானே. சரி, ரசிக்குது. இதை 1000 ரூபாய்க்கு நாம் தான் வாங்கி என் வீட்டுக்கு முன்னாடி தான் பொருத்தணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மனம் என்ன பண்ண போகுது, அதை ரசிக்கத்தான் போகிறது. பக்கத்து வீட்டுக்காரர் 2000 ரூபாய்க்கு வாங்கி பொறுத்துறாரு, அதை இந்த மனம் பார்க்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், அதே ரசனை தானே அதிலும் இருக்கிறது. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா, இந்த இடத்துல சிந்திக்கணும், நல்லா சிந்திச்சு பாருங்கள்.
பக்கத்து வீட்டில் 2000 ரூபாய்க்கு பூத்தொட்டி அது பொருத்தி ரோட்டில் வச்சு பொருத்துகிறாங்க. நீங்கள் ஏற்ற வீட்டில் இருந்து நின்று பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க. இந்த ரசித்தலுக்கும் நீங்கள் 2000 ரூபாய்க்கு அது வாங்கி உங்கள் வீட்டில் அதே ரோட்டில் முன்னாடி வச்சு நீங்கள் பொருத்தி விட்டு அதை ரசிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இந்த மனதின் ரசனையில் என்னாவது ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்று பார்த்தால், ரசனையில் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் வாங்கி நான் பொருத்தினேங்கிறது அதை ஒரு பெருமையாக தன்முனைப்பாக இவன் ஆக்கிக்கொள்கிறான். இது இவனாக உருவாக்கணும் தன்முனைப்பு. அங்கே ரசித்தல் ஒன்றும் இல்லை, அந்த எல்லை கட்டிய நிலையில் இருக்கக்கூடிய தன்முனைப்பில் தான் வித்தியாசம் இருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணான், அதை பெருமையாக்கி கொள்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் அதை ஏக்கமாக பார்க்குறான். இங்கே பெருமையும் அந்த ஏக்கமும் பொறாமையும் இப்படி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்து மனமும் ரசிக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ இந்த மனதின் ரசனைக்கு வந்து இவ்வளவு பொருள்கள் வேணுமா என்று கேட்டால், இல்லை, அவ்வளோதானே, இவ்வளவு தேவையில்லை. இல்லை இப்போ எல்லாம் ஓரளவுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 10,000 ரூபாய்க்கு வாங்குறதுங்கிறத குறைச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எல்லா பேரும் அவங்க எல்லாம் அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு இடம் ஒரு கிரவுண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு 200 ரூபான்னு போட்டு எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக வாங்கி அதை நடுவில் எல்லாம் அதை பொருத்தி சுற்றி எல்லா குடும்பமும் நின்று ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், இப்பொழுது அந்த மனதினுடைய ரசனை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 50 குடும்பமும் ஒவ்வொருத்தரும் 5,000 ரூபாய்க்கு வாங்கி இதை ரசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டுக்கு 200 ரூபா 500 ரூபா கலெக்ட் பண்ணி எல்லோரும் அந்த ஒரு கிரவுண்டில் வந்து எல்லோரும் மொத்தமாக உட்காந்து அதை அப்படியே ரசித்தல் என்பது இப்போ நடக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த ரசனையில் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்டால், இல்லை, மனம் ரசிப்பதில். அப்போ அந்த பொருளினுடைய உற்பத்தி தேவையில்லாமல் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, இந்த மனிதனுடைய தன்முனைப்பு என்பதனால், ஏன்னா அந்த தன்முனைப்புக்காக எனக்கு என்ன எனக்கு வேண்டிய பொருள் என்று ஒவ்வொருத்தரும் சேர்க்கக்கூடிய அந்த நிலையில் தான் இன்றைக்கு உலக பொருள்களினுடைய உற்பத்தி மிக மிக அதிகமாகிவிட்டது. அதனால் இந்த இயற்கை வளம் அழிக்கப்படுகிறது. அப்போ இந்த உலகப் பொருள்கள் உடலை சார்ந்தது என்று சொல்லும்போது, இதை மனம் சார்ந்ததாக ஆக்கிக்கொண்டு அதை இப்பொழுது அதிகமாக குவித்து இன்றைக்கு உலகம் எங்கோ ஒரு இடத்துல சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதுதான் உண்மை. அப்போ இந்த உலகப் பொருள்கள் உடலை சார்ந்தது என்பதை, இந்த உடல் சார்ந்து உடலின் தேவை என்ன என்று சார்ந்து பார்த்து அதை பயன்படுத்தும் போது இந்த பொருளாதாரத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வராது. நாட்டில் இந்த பொருளாதாரத்தில் பற்றாக்குறை என்பது வரவே வராது. இப்போ ஒரு உணவை என்று எடுத்துக்கொள்வோமே, உணவு என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த உடல் பசி என்ற ஒன்றுக்காக உணவு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம உணவை தயார் செய்கிறோம். இப்போ இது என்னாச்சு, இப்பொழுது ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் கூட்டு குடும்பமாக இருப்பார்கள், ஒரே சமையல், ஒரே இடத்தில் சமையல். இப்போ என்ன அது, இப்போது ஒரு 3 பேருக்கு சமைக்கிறதும் அதே ஒரு 10 பேருக்கு சமைக்கிறதும் என்ன அது, அந்த எரிபொருள் பார்த்தோங்கன்னா, இது 3 பேராக 4 இடத்துல போய் 4 வீட்டில் சமைச்சா அந்த 4 எரிபொருளாக மாறுகிறது. 4க்கும் 4 பாத்திரங்கள் வருகிறது. அந்த 4க்கும் அவை விளக்கி கழுவதற்குரிய அதற்குரிய அந்த உபகரணங்கள், இப்படி பார்க்கும்போது எவ்வளவு பொருள்கள் அதிகமாயிடுச்சு. அப்போ அந்த ஒரு கூட்டு குடும்பத்திலிருந்து தனித்தனியாக
வாழுகிற ஒரு தன்மை வந்த பிறகு இந்த உலக பொருள்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? கூடியிருக்கிறது. ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, பையங்க மூணு பேர் இருப்பாங்க, மூணு பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, எல்லா பேர் இருப்பாங்க. அதே டைனிங் டேபிள் இருக்கும், அதே அடுத்த கிச்சன் இருக்கும். அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. இப்போ என்னாச்சு, அப்பா அம்மா தனியாக, மூணு பையன் தனியாக, நாலு வீடு, நாலு டைனிங் டேபிள், நாலு கேஸு, நாலு அடுப்பு, நாலு பாத்திரங்கள், எல்லாமே நாலு 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 நாளாக வருது. அப்போ இந்த ஒரு நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு பொருள் நாலு மடங்காக பெருகியிருக்கும், அவ்வளவும் பெருகியிருக்கும். இப்போ இவ்வளவும் ஒரே இடத்தில் அத்தனை பேரும் அந்த தேவையை பூர்த்தி செய்த அது இப்பொழுது நாளாக மாறிவிட்டது. அப்போ இந்த இதற்கு காரணம் என்ன, காரணம் என்ன என்று சொன்னால், இதை மனம் சார்ந்ததாக ஆக்கிக்கொண்ட தன்மனிப்பு. தன்மனிப்பு தான் காரணம். இப்போ இன்றைக்கி நம்ம தன்மனிப்பு தன்மனிப்புன்னு பேசணும். தன்மனிப்புனால் ஆறு குணங்கள் வருதுன்னெலாம் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. பேராசை, சினம், கடுபற்று இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த தன்மனிப்பு இந்த ஆறு குணங்களாக வர்றது, இது எல்லாமே எதில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலக பொருள்கள் மனம் சார்ந்ததாக ஆக்கிக்கொண்டு அதனால் வந்த தன்மனிப்பு, அதனால் வந்த பேராசை, அதனால் வந்த சினம், அதனால் வந்த கடுபற்று, அதனால் வந்த உயர்வு மனப்பான்மை, இப்படி தான் போகுது, இப்படி தான் போகுது. அப்போ இந்த உலக பொருள்கள் உடலை சார்ந்ததுங்கும் போது உடலுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை கொடுத்து முடிஞ்சுட்டு அந்த உடலை கேட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா, இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருள்கள் உற்பத்தியில் 20%ல் 1% இருந்தால் கூட மிதமிஞ்சிய தேவை அளவில் இருக்கும், அப்படி இருக்கும். அப்போ இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம், இந்த உடல் சொல்வதை நாம் கேட்க வேண்டுமா, நாம் சொல்வதை உடல் கேட்க வேண்டுமா? நாம் சொல்வதுன்னா இப்போ நான் யார், இப்போதைக்கு நாம் யாருன்னா மனசுன்னு வச்சுக்குவோம். நான் அறிவாகிய தெய்வம் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு அது வேண்டாம். முதல்ல இந்த உடல் மனம் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த உடல் மனம் ரெண்டை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த உடல் சொல்கிறத மனம் கேட்கணுமா, மனம் சொல்வதை உடல் கேட்கணுமா? இப்படி ஒரு கேள்வி இப்போ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த உடல் சொல்கிறத மனம் கேட்கணுமா, மனம் சொல்கிறதை உடல் கேட்கணுமா? அப்படின்னா இந்த உடல் சொல்வதை மனம் கேட்க வேண்டும் என்பது தான் உண்மை. இந்த இந்த உடல் தனக்கு தேவை என்று சொல்லும்போது இந்த மனம் அந்த உடலோடு இணைந்து அதற்குரிய வேலையை பண்ணி கொடுத்தா போதும், அவ்வளோதான். அதுக்காகத்தான் இந்த மனம், அதற்கு மேலே அந்த உடலோடு தொடர்பே தேவையில்லை. அதிலிருந்து டிட்டாச் ஆகி புலனோடு இருக்கலாம். இந்த புலனோடு என்ன பண்ணலாம், இந்த உடலினுடைய தேவைக்கு புலனோடு தொடர்பு கொண்டு அந்த பொருளை பெற்று அனுபவம் செய்ய கொடுக்கறது. இந்த உடலினுடைய தேவை முடிஞ்சிருச்சின்னு உடம்பு சொல்லிருச்சின்னு சொன்னால், உடம்புலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இந்த மனம் என்ன பண்ணலாம், இந்த புலன் மூலமாக இயற்கையை ரசித்தல், அவ்வளோதான். ரசித்தல் என்று சொல்லும்போது அந்த பொருள்கள் அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதை அனுபவித்தல் என்ற வகையில் வரும்போது அது குறைஞ்சிக்கிட்டே வரும், பொருள்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு ரோஜாப்பூ அழகாக ஒரு வீட்டில் பூத்துருக்கு, நல்ல 10 பூ அழகாக பூத்துருக்கு. அதை 10,000 பேர் அப்படியே ரசித்து விட்டு சென்று விட முடியும். ஆனால் ஒருத்தர் அதை பிடுங்கி விட்டார், அதை பறித்து விட்டார், அப்போ என்னாச்சாங்க, அவ்வளோதான். அந்த ஒருத்தருக்கு மட்டும்னு ஆகிப்போச்சு, அப்படி ஆகிவிட்டது. ஆனால் அதை 10,000 பேர் ரசித்தாலும் அந்த பூ அப்படியே தான் இருக்கும். இந்த இயற்கை எவ்வளவு ரசித்தாலும் அது குறைவது இல்லை. ஆனால் அதை அனுபவமாக மாற்றும்போது என்னாகுது, பற்றாக்குறை என்பது வருகிறது. அப்போ அந்த அனுபவமாக ஆக்கிறதுக்கு வந்து இந்த உடல் எவ்வளவு கேட்குதோ அந்த அளவுக்கு தான் அது அனுபவமாக ஆக்கிக்கொள்ள முடியும். இந்த உடல் கேட்குற அளவுக்கு கொடுத்தா போதும், கொடுத்துட்டோம்னா அந்த பொருள்கள் வந்துச்சுன்னு சொன்னால் மிதமிஞ்சிய அளவுக்கு பொருள்கள் மிச்சம் இருக்கும். இவ்வளவு உற்பத்தி தேவையே இல்லை என்ற ஒரு நிலை வந்துவிடும். அப்போ இன்றைக்கி இவ்வளவு, அதாவது ஒரு ஜவுளி உற்பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கடைகள் பார்த்தோம்னா அவ்வளவு கடைகள் இருக்கிறது.
இவ்வளவு கடைகள் இன்னும் புதிது புதிதாக உருவாகி கொண்டே இருக்கிறது. புதிது புதிதாக பெரிய பெரிய மால் கட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருட்கள் விற்பனை கூட்டம், அவ்வளவு பொருட்களை வாங்குகிறது. இதெல்லாம் உடல் சார்ந்ததா? எல்லாமே மனம் சார்ந்ததுக்கான ஒரு கூட்டம், அதுக்கான கூட்டம். அவ்வளவு கூட்டம் போய் அவ்வளவு பொருட்களை வாங்குகிறது, மனம் சார்ந்ததாக வாங்குகிறது. வாங்கி 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 வீட்டில் கொண்டு வந்து அடுக்கி வைக்கும். இப்பொழுதுதான் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முன்னாடி நாலு பேர் நாலு குடும்பம் சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்தது ஒரு காலம். இந்த நாலு பேர் தனித்தனியாக வீடு என்று கட்டி கொண்டதுனால இன்றைக்கி இந்த வீடு கட்டுற பொருள்களினுடைய எண்ணிக்கை அபரிமிதமாக கூடிக்கிட்டே இருக்குது. இது காரணம் என்னென்னா தனித்தனியாக வாழ்கிறதுன்னு. தனித்தனியாக வாழ்ந்தவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் பொருள்களை வாங்கி குவித்து 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 அந்த பொருள்களை வைப்பதற்கு இடம் இல்லாமல் இந்த வீடு பத்தலை, 650 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு பத்தலைன்னு சொல்லி 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு வாங்கிட்டு இந்த வீடை விற்றுட்டு போயிடான். ஏன் பத்தலை? பொருள்களை வாங்கி குவித்து விட்டான். இது பொருள்கள் அனுபவத்திற்கா இல்லையா? தன்மனைப்புக்காக. அப்போ மனதினுடைய தன்மனைப்புக்காக இது. அப்போ மனிதனிடம் இருக்கக்கூடிய தன்மனைப்பு என்பது ஒரு காலத்தில் விலங்கினத்தை விட அதிகமாக அனுபவித்தல் என்ற ஒரு தன்மனைப்பும், வேறுபடுத்தி அனுபவித்தல் என்ற தன்மனைப்பும் இருந்தது. இப்பொழுது மனிதர்களுக்குள்ளாகவே நான் அதிகமான பொருளை வைத்து அனுபவிக்கிறேன் என்றும், நான் வேறுபடுத்தி அழகுபடுத்தி அனுபவிக்கிறேன் என்ற தன்மனைப்பும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தன்மனைப்பை கூட்டிக் கொள்வதற்காகத்தான் இன்றைய கல்வி, படித்து சம்பளம் வாங்கி வேலைக்கு போய் இந்த தன்மனைப்பை கூட்டிக் கொள்வதற்காகத்தான் படிப்பு என்று ஆகிவிட்டது. இப்படி தான் இன்றைக்கி சமுதாயம் இருக்கிறது. அப்போ எப்பொழுது விலங்கினத்திலிருந்து வேறுபட்டு மனிதனாக பிறந்த மனிதன் எப்பொழுது மனிதன் என்பதை உணர்ந்து கொள்வது? அப்போ இப்படி பார்க்கும்போது இன்னும் மனிதன் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லையே. இந்த மனம் எப்பொழுது இந்த பொருளோடு இருந்து கொண்டிருக்கிறதோ, மனது இந்த உலக பொருள்கள் எப்பொழுது மனம் சார்ந்ததாக இருக்கிறதோ, அதுவரை அந்த மனம் மனிதன் என்ற ஒரு நிலையை உணரவே இல்லை, அவன் மனிதனாகவே மாறவில்லை என்பதுதான் உண்மை. ஆக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக பொருள்களை உடல் சார்ந்ததாக உணர்ந்து வாழும்போதுதான் மனிதன் மனிதனாகவே வாழ முடியும். அதன் பிறகுதான் மனிதன் அவன் வந்ததனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு உரிய பயணத்தை மேற்கொள்ள முடியும். அதுவரை அது இன்னும் தொடங்கவே இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நான் எதற்காக பிறந்தேன், இறை உணர்வு, அதில் நான் இவ்வளவு வந்திருக்கேன், அவ்வளோ வந்திருக்கேன், நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் மனிதனையே உணரவில்லை. அவன் மனிதன் என்பதை உணர முடியவில்லை. இன்னும் அந்த பொருள் வாழ்க்கையில் தான் இருந்து கொண்டிருக்கிறான் இன்னும் இந்த பொருளை பெருக்குவதற்கு எனக்கு நிறைய வசதிகள் வருவதற்கு இங்கே தியானம் பண்ணோம்னா இதெல்லாம் நிறையா வருமானம் கேட்குறான். அப்படி தான் இருக்கிறான். ஆன்மீகத்தில் உள்ளவன் தான் இதில் என்ன வருமானம் கேட்குறான். ஆன்மீக கல்வின்னு சொன்னால் இதை படித்தா எனக்கு என்ன, எங்கே வேலை கிடைக்கும், எவ்வளோ வருமானம் கிடைக்கும்னு கேட்குறான். இருக்கு. ஆக மொத்தமாக இந்த உலக பொருள்களை மனம் சார்ந்ததாக ஆக்கிவிட்டான். இப்பொழுது 100% மனம் சார்ந்ததாக இருக்கிறது. அப்படி ஆகிட்டான். உடல் சார்ந்ததாகவே இல்லை. ஏன்னு கேட்டால், ஒரு கூட்டத்தில் பசி எடுத்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேருன்னு கேட்டோம்னா 5% கூட இல்லை. எங்களுக்கு பசி எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் விடுறதே இல்லை. அதுக்கு முன்னாடியே நாங்கள் அட்வான்ஸாக சாப்பிட்ருவோமே அப்படிங்கிற மனிதர்கள் தான் இப்பொழுது அதிகம். அப்போ இந்த உடலை கேட்கவே விடுவதில்லை. அதுக்கு முன்னாடியே சாப்பிட்றான். அதான் நிறைய பேர், ஒரு சிலர் கேட்குற பசி என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். பசி என்பது எப்படி இருக்கும்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. ஏன்னா அது எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாதே. ஏன், அதுக்கு முன்னாடியே நாங்கள் அட்வான்ஸாக போட்டுறோமே. இப்போ உலக பொருட்கள் உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததா? அப்படி தான் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரே கோடீஸ்வரன், அவன் ஒரு ஏரோப்ளேன் எடுத்துகிட்டு அப்படியே சும்மா பொழுதுபோக்குக்காக அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கான். கடலுக்குள்ளே போயிட்டான், தீவுக்குள்ளாக விழுந்து விட்டான். அது கனெக்ஷன் கட்டாகி போச்சு. 3 நாட்கள் அந்த தீவுலேயே இருந்திருக்கிறான். அவனை தேடி கண்டுபிடிப்பதற்கு 3 நாட்கள் ஆகிவிட்டது.
அந்த 3 நாட்கள் அவன் உணவு இல்லாமல் இருந்திருக்கிறான். அதன் பிறகு இவங்கெல்லாம் போய் தேடி அவரை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கோடீஸ்வரன் வந்தவுடனே அவன் சொன்ன ஒரு வார்த்தை, பசி என்றால் என்ன என்பதை இந்த 3 நாட்களில் நான் உணர்ந்து கொண்டேன். என்னுடைய சொத்துக்களை எல்லாம் ட்ரஸ்ட் ஆக்கிவிட்டு எங்கெல்லாம் பசிப்பணி இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுங்கள் என்று அதை ட்ரஸ்ட் ஆக்கி எழுதி வச்சான். அந்த இறை அவனை உணர்வதற்கு, அந்த பசி என்பதை உணர்வதற்கு அவனுக்கு அந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. இப்போ இங்கே பசி என்றால் என்ன என்று தெரியவில்லை, நாங்கள் பசிக்கவே விடுவதில்லை. அப்போ அந்த அளவுக்கு இந்த உலக பொருள்களினுடைய பயன்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் காரணம் மனிதனுடைய தன்மனைப்பு. ஆக உலகப் பொருள்கள் 100% உடலை சார்ந்ததாக இருக்க வேண்டும், ஆனால் இப்பொழுது 100% மனதை சார்ந்ததாக இருக்கிறது. இது மாறாத வரை நாம் மனிதனாக பிறந்தோம், மனிதனாக வாழவில்லை என்பதை உணர்ந்து கொள்வோம்.